ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டியில் இருக்கிற எஸ்ஆர் ஜங்கல் ரெசார்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஜாலியான ட்ரிப்பு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, காய்ஸ் இப்போது எஸ்ஆர் ஜங்கல் ரெசார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போது வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு யானை நிறுத்தியிருக்காங்க. இது ரியல் யானை இல்லைங்க, சிலை தான். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் யானை நின்றுருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அழகாக இருக்குங்க. அது யானை சிலை இருந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த ஸ்டேஜ் இருக்குது. இங்கே வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணித்தராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது ரிசப்ஷனுங்க. ஸோ நீங்கள் எதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஸோ அவங்க இருந்தாலும் கிளியராக அவங்க சொல்லிடுறாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரிசப்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கன் சிலை இருக்குது, பார்க்குறக்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடில் மாதிரி இருக்கு, காஃபி குடில்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ காய்ஸ், இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பேயபிள் தான். பட் ஃபஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். ஓகே காய்ஸ், இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு ஊஞ்சல்லாம் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இங்கே கூப்பிட்டு வந்துட்டு ஊஞ்சல்லாம் ஆடலாம். நல்லா இருக்குங்க இந்த ஏரியா. ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாத் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு டைனிங் ஸ்பேஸு குழு வச்சுருக்காங்க. ரெண்டு இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்கணும் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம். இந்த கார்டன் ஏரியா நடந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் கை மட்டும் தான் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லை, அது கால் தனியாக இருக்குது. நல்லா இருக்குங்க அது பார்க்குறது. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார். இது பார்த்தீங்கன்னா மங்கி பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே ஜங்கல் ரெசார்ட்டில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேறு ஏரியாவுக்கு போவோம். இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு புத்தர் சிலை செஞ்சுருக்காங்க. மட்டும் ஒரு நாலஞ்சு முகம் இருக்கிற மாதிரி, அதுலேருந்து ஒரு மரம் வேர் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த ஹனிமூன் ஷூட் ரூம், பங்களா, லக்ஸரிஸ் ரூம்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்மால் கிளிப் மட்டும் அதை நான் இருப்பேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்பாட், இது ஸ்விம்மிங் பூல். இப்போது இன்றைக்கி கண்டிப்பாக அது செம ஃபன்னாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக ஃபன் பண்ணுறேன், அதுக்கு தான் உள்ளேனு போகிறேன். ஸோ இனி நம்ம ஆட்டம். Ha 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 ha
காய்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பஃபே சிஸ்டம் தான், அங்கே பிளேட்ஸில் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கெல்லாம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, அந்த சூப் வைக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு அந்த சின்ன பிளேட்டு, ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, என்ன கைஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணணுன்னா எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டுக்கு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.